இதெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலே பார்த்தோம் இப்ப போய் ஃபிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி என்ன விஜய் என்னது இது நெஞ்சமெல்லாம் கை வச்சிட்டு என்ன யோசிக்கிறீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க நேத்துல இருந்தே ரொம்ப ஒரு மாதிரி எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலுமே ஒரு கம்ஃபர்ட்டபிளா ரொம்ப ஒரு ஹம்பிளா ஒரு ரொம்ப தன்மையா அப்படியே பேச ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு எலகன மனசாயிச்சுங்க உண்மையிலுமே எனக்கு ஏங்க என்ன ஆச்சுங்க காரணம் நேத்து எபிசோடு தான் நீங்க பாக்கலையா என்னங்க நல்லா பாத்தீங்க நான் பாத்துமா இப்படி பேசுறீங்க என்னத்துக்கு நீங்க மாறி இருக்கணுமே நான்லாம் மாறுவேன் வாங்க என்ன மாற்றம் வர போகுது அப்படிங்கறத மக்கள் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஆல்ரைட் குபுச்சுக்கு குபுச்சுக்கு பிக் பாஸ் we are watching வணக்கம் and welcome to விஜய் விஜய் vlog நான் உங்க தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன் along with விஜய் விஜய் எஸ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து என்ன நடந்துச்சு அதை பத்தி நம்ம அலசி ஆராய போறோம் கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க லெட்ஸ் see அந்தனி வயிறு வலிக்குது ஐயோ வயித்த வலியா வாங்க ஹாஸ்பிடல் போலாம் நானே பெரிய நடிகன் யான் கிட்டே நடிச்சு காட்டியா நீங்களா வயித்து வலிச்சா ஹாஸ்பிட்டல் தானே போவீங்க ஆமா ஆனா அபிஷேக் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா பாவனி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும் இங்க இருக்கிற 17 பேர்ல உங்க கூட இருக்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது ஓ இஸ் இட் கொஞ்சம் தூண்ட செஞ்சீங்களா சிவா ரொம்ப பசங்களா 33 வயசு ஆகுது நான் பண்ற மாதிரி யாரும் பண்றாதீங்க ஓகே ஹலோ எங்க ஸ்கூல் பசங்களா லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பரவாயில்லையா ஐ அக்செப்ட் தேங்க் யூ தேங்க் யூ இது அக்செப்டா எல்லாரும் அக்செப்ட் ஆமா பாத்துங்க டேய் என்னடா பண்றீங்க இங்க ரொமான்டிக் ஷார்ட் フィルム எடுத்துட்டு இருக்கோங்க ரொமான்டிக் ஷார்ட் フィルムமா ஆமா இது பிக் பாஸ் இல்லையா பிக் பாஸ் ஆ கேமராவே பிக் பாஸ் கேமரா தான் பாருங்க கேமரா தாங்க நாலு சீசன்ல ஆமா எப்பயுமே வந்து இவங்களுக்கு அழ வைக்கிறது ஒரு ட்ரெண்டாவே எடுத்துட்டு போவாங்க ஆமா ஆனா இந்த அஞ்சா சீசன்ல பாத்தீங்க அப்படினா 1 மணி நேர எபிசோட்ல 40 நிமிஷம்ங்க தொடர்ந்து அழுந்துகிட்டே இருக்காங்க ஒருத்தங்க யாருங்க யாருன்னு கேக்குறீங்க எங்க போனீங்க நீங்க நடுவுல சாப்பிட போயிட்டேங்க நீங்க சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அழுந்துட்டு தான் இருந்திருப்பாங்க யார் சொல்றீங்க நமிதா கொஞ்சம் எமோஷனல் ஸ்டோரி தான் பட் இவ்ளோ லாங்கா அது போட்டுர்க்க வாணா நீங்க இந்த பாவனி என்ன சொன்னாங்க பாத்தீங்களா என்ன அபிஷேக் வேணும் சொல்லிருப்பாங்க அவ்வளவுதானே அத இல்லங்க நீங்க வேற அவங்க இத்தனை படம் பண்ணிருக்காங்க இத்தனை சீரியஸ் பண்ணிக்கறாங்க ஆனா அவங்க ரோட்ல நடந்து போகும்போது யாருமே கண்டுக்க மாட்டறாங்கலாங்க ஏங்க நாய்க்குட்டி கூட கண்டுக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்கங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணங்க ஆனா பிக் பாஸ் வந்தால பயங்கர ஃபேம் ஆயிடலாம் அப்படினு ஆமா ஆமா எவ்வளவு பேர் வந்தாங்க வந்தோம் ரெண்டாவது வாரத்திலே போனது நமக்கு தெரியவே இல்ல அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு பேர் நம்ம மனசுல நிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க ஒருத்தன் கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு பாப்போம் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு மனசுல நிக்கிறாங்க என்ன பிரியங்கா என்ன மேக்கப் ஏறி உள்ள வச்சிருக்கீங்க மேக்கப் போடுறது அழகா இருக்கும் இங்க சுழி தான் நாங்க எடுத்து வந்துப்பல்ல எடுத்து வந்துருக்க வேண்டானா போடுங்க நீ எபிசோட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே அழுக அக்கப்போரு எப்ப பார்த்தாலும் சண்டை வேற வேலை வெட்டி கிடையாது நினைக்கிறேன் கதறி கதறி அழுகுறானுங்க பாப்போம் போக போக என்னதான் நடக்குதுன்னு எஸ் ஸோ தேங்க்யூ மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ மீண்டும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன் along with நான் உங்கள் நண்பன் விஜய் விஜய் சைனிங் ஆஃப் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்